நெல்லைப்பேட்டை சாஸ்திரி நகரில் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை கலெக்டர், மேயர், எம்எல்ஏ, எம்பி திறந்து வைத்தனர். தமிழகம் முழுவதும் 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ரூபாய் 25 லட்சத்தில் கட்டப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நெல்லை மாநகராட்சி பகுதியில் 10 இடங்களில் நகர்ப்புற நல மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பேட்டை நகர் நல மைய திறப்பு விழா சாஸ்திரி நகரில் நடந்தது. மேயர் சரவணன் தலைமை வகித்தார். கலெக்டர் டாக்டர் கார்த்திகேயன், எம்பி ஞானதிரவியம், மாநகராட்சி கமிஷனர் சிவகிருஷ்ணமூர்த்தி, பாளை எம்எல்ஏ அப்துல் வஹாப், துணை மேயர் கே ஆர் ராஜு முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் மகேஸ்வரி, கவுன்சிலர் சுப்பிரமணியன், சுகாதார அதிகாரி டாக்டர் சரோஜா, நகர்நல மைய பொறுப்பாளர் டாக்டர் விஜயலட்சுமி, சுகாதார பணிகள் துணை இயக்குநர் ராஜேந்திரன், மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன், பகுதிச் செயலாளர் நமச்சிவாயம் என்ற கோபி மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நகர்நல மையம் தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் செயல்படும். இதில் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.